என்னடா நடக்குது நம்ம நாட்டில், தமிழ்நாட்டில் தான் அண்ணாமலை வாய்ச்ச விடாது போல, தமிழ்நாட்டை தாண்டி போனார் அப்படின்னா அண்ணாமலை புலிக்குட்டி பூனைக்குட்டியாக மாறி போய் நிற்பார் போலையே அப்படின்னு நினச்சா, அந்த புலிக்குட்டி பூனைக்குட்டியாக மாறி படுத்து உறங்கி தூங்கி அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு தமிழ்நாட்டு பக்கம் மறுபடியும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது மனசுக்கு சிறிது வேதனையாக தான் இருந்தாலும் உண்மையை சொல்லாமல் விட்டோம் அப்படின்னா மக்கள் நம்மளை தப்பாக நினைப்பாங்க. அதனால் தெலுங்கானாவில் ராஷ்டிரிய சமிதா கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த கட்சி, தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி அப்படிங்கிற பேரையே தேசிய அரசியலில் கால் பொழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாரதிய ராஷ்டிரிய சமிதி அப்படின்னு சொல்லி மாத்தினவர் தான் சந்திரசேகர ராவ். 2014 தெலுங்கானா அப்படிங்கிற மாநிலம் உருவானதுக்கு காரணமும் இவர் தான். காங்கிரஸை ஏமாற்றி தெலுங்கானா அப்படிங்கிற மாநிலம் தன்னுடைய மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் உறுதுமொழி பேசக்கூடிய மக்களுக்காகவும் ஒய்யாரமாக ஒரு மாநிலத்தை உருவாக்கி தன்னுடைய மகளை மேல் சபையினுடைய உறுப்பினராக மாற்றி அழகுபடுத்தியவர். அது மட்டும் இல்லை, அன்பும் அடக்கமும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படிங்கிற மாதிரி சிறப்பாக குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்ட தெலுங்கானாவினுடைய அந்த முதல்வருடைய மகள் கவிதா அவங்க பேசின பேச்சு அப்படிங்கிறது இன்னைக்கு நாடு முழுவதும் அவங்களுடைய இமேஜை மேலே ஏற்றிருக்கு. அண்ணாமலையினுடைய இமேஜ் அப்படிங்கிற அந்த வார்த்தையே இல்லாத அளவுக்கு அப்படியே செதுக்கி எடுத்திருக்காங்க. அப்படி என்ன சம்பவம் நடந்திருக்கு? நீங்கள் எல்லாருமே ஏபிபி நெட்ஒர்க் அப்படிங்கிற அந்த இணையதளத்தின் மூலியமாக வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகள், அதில் நடந்த டிஸ்கஷன் கார்த்தி சிதம்பரம், அதற்கு பிறகு அண்ணாமலை, அதற்கு பிறகு கடைசியாக பேசிய கவிதா அவங்களுடைய பேச்சு அப்படிங்கிறது பெரிய அளவில் வைரலாக இன்னைக்கு பேசு பொருளாக மாறி இருக்கு. அதில் நடந்த முக்கியமான விடயங்களை மட்டும் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். அண்ணாமலை பேசிட்டாரு, சில விஷயங்களை குறிப்பிட்டிருந்தார். கார்த்தி சிதம்பரமும் முக்கியமான விஷயங்களை குறிப்பிட்டிருந்தார். மைக்கை பிடிச்ச கவிதா கிளி 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 கிளின்னு கிழிச்செடுத்தாங்க. சாந்தமான முகம், அமைதியான தருணம், அதில் அட்டகாசமான அடுத்த எலெக்ஷனுக்கு உரிய பெரிய தேர்தல் பரப்புரைய 10 நிமிஷம் பேசினாங்க. பக்காவாக பேசிட்டு உக்காந்தாங்க. ஐயோ, இப்படியெல்லாம் ஒரு பொண்ணால் பேச முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது. அண்ணாமலை அவர்களே, நீங்கள் பேசியிருந்தீங்க மதுரை எய்ம்ஸ் கொண்டு வந்துட்டீங்களா? இன்னும் இங்கே கொண்டு வரல, உண்மையா இல்லையா? கார்ப்பரேட் நிறுவனங்கள் 12 லட்சம் கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி பண்ணியிருக்கீங்க. இது வந்து ஒரு செய்தி. விவசாயிகள் கடனை ஏன் தள்ளுபடி பண்ணலை? ஏன் உங்களுக்கு தள்ளுபடி பண்ணுறதுக்கு மனம் இல்லை? கிரிக்கெட் வாரியத்தினுடைய தலைவர், வாரிசு அரசியல்ங்கிற வார்த்தையை பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஜெய்ஷா யாருடைய மகன்? அமித்ஷாவினுடைய மகன். அப்போது வாரிசு அரசியல்ங்கிறது பிஜேபியில் இல்லையா? எதற்காக இந்த இரட்டை வேடம்? மத்திய பிரதேசத்தில் ஜோதிராதித்ய சிந்தியா அவரை வச்சு அரசியலில் மத்திய பிரதேசத்தில் ஆட்சி மாற்றமே கொண்டு வந்தீங்க. அப்போ அந்த வாரிசு அரசியல்ங்கிறது உங்களுக்கு தெரியலையா? திமுக சிவசேனாவோட பாஜக கூட்டணி அமைச்சிருந்தது. திமுக அப்படிங்கிற கட்சியும் வாரிசு அரசியல்ங்கிறீங்க, சிவசேனாவையும் வாரிசு அரசியல்ங்கிறீங்க, இவங்க ரெண்டு பேரோட கூட்டணி வச்சிங்களே, அப்போ அந்த அசிங்கமான முகம் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு இல்லையா? அப்போ கூட்டணி வைக்கும்போது மட்டும் சந்தனமாக இருந்தது, இப்போ ஒரு சாக்கடையாக தெரிகிறதா? இப்படி வரிசையாக கேள்விகளுடைய வரிசையில் வாரிசு அரசியல் பற்றி பேசுறதுக்கு பாஜகவுக்கு என்ன தகுதி இருக்குங்கிற கேள்வியை நெத்தி போட்டில் அப்படி சுட்டு கேள்வி கேட்ட மாதிரியான கேள்விகளை கேட்டிருந்தாங்க. இதை கேட்ட அண்ணாமலை சேரை விட்டு நகண்டு வந்து நின்று அப்படியே இந்த பக்கமும் நகர முடியல, அந்த பக்கமும் நகர முடியல, மைக்கும் கையில் இல்லை, பேசவும் முடியாது, பேசினா மேடை நாகரிகம் அசிங்கப்படுத்தி விட்டுருவாங்க அப்படிங்கிறதுனால கப்சுப்புன்னு இருந்தார். அப்படிங்கும் போது ரொம்ப பார்க்கவே பாவமாக இருந்தது. நான் ஆட்டுக்குட்டியை வச்சுட்டு பேசாமல் விவசாயம் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு கண்டிப்பாக அண்ணாமலை நினச்சிருப்பாரு. தனி கட்சி ஒன்று தொடங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கட்சியில் உள்வட்டாரங்களுக்குள்ள பேச்சு அடிபட்டுருக்கு. இப்போ அதுவும் கேள்விக்குறியாக மாறி நிற்கிது. காரணம் என்ன அப்படின்னா, பாஜக புதியதொரு அரசியல் கட்சி உருவாக்க விட மாட்டாங்க. நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் சத்தம் இல்லாமல் தான் இருக்கணுங்கிற விஷயத்தை மையப்படுத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் விட பெரிய ஒரு அசிங்கம் என்ன அப்படின்னா, போலவரம் அப்படிங்கிற அந்த நீர்த்தேக்க திட்டம், அது வந்து பெருமளவு வந்து ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு அண்ணாமலை வச்சிருக்கக்கூடிய விஷயத்த அது கவிதா வச்சாங்க பாருங்க, செம்ம ஆப்பு. எங்க இந்த போலவரம் அப்படிங்கிற நீர்த்தேக்க திட்டமே ஆந்திராவில் இருக்கக்கூடிய விஷயம், அது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மாநிலத்திலே கிடையாது. ஆந்திரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை எது, தெலுங்கானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய திட்டங்கள் எதுனே தெரியாமல் அங்கே நடக்கக்கூடிய ஊழலை பற்றி எங்கள் மாநிலத்திலிருந்து பேசுகிறீங்க? இது வந்து ஒரு அரசியல்வாதிக்கு அழகா அப்படிங்கிற கேள்வியை கேட்டு அசிங்கப்படுத்தி விட்டுட்டாங்க. இப்படிப்பட்ட நிலைமையில் வந்து இன்னொரு பெரிய முக்கியமான விஷயம்னா, ஆந்திராவினுடைய முக்கியமான அரசியல் கட்சிகளில் இருக்கக்கூடியவங்களோட அண்ணாமலைக்கு நெருக்க இருக்கா என்னென்னு தெரியல. ஆந்திர அரசியல் மீது தனி கவனம் வச்சுருக்காரு. ஆனால் பேசின அவங்க வந்து பார்த்திங்கன்னா எம்எல்சி மேல்சபையினுடைய உறுப்பினர் தான் கவிதா. அவங்கக்கிட்ட போய்
ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஊழலை பற்றி பேசி அசிங்கப்பட்டு தமிழ்நாட்டு பக்கம் திரும்பி வந்திருக்காரு. பாஜகவில் இருக்கக்கூடிய தொண்டர்களே அவருடைய பேச்சை ரொம்ப அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிருக்காங்க. எஸ் வி சேகர் குறிப்பாக அவர் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு அவர் கொடுத்த பேட்டியில் அண்ணாமலை இட்ஸ் அ டோட்டல் வேஸ்ட் மேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையெல்லாம் பதிவு செஞ்சுருக்காரு. ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பாஜக தலைவருக்கு பாஜகவில் இருக்கக்கூடிய எஸ் வி சேகரே மரியாதை கொடுக்கல அப்படின்னு நினைக்கும் போது தார் தாராக கிழிச்சு தொங்க விட்டுருக்காரு அண்ணாமலையை. இப்படியே அண்ணாமலை அப்படிங்கிறவர் 6 வருஷத்தில் வந்து எப்படி வந்து அவர் போலீஸ் மேனாக இருந்துட்டு மறுபடியும் திரும்பி வந்தார், அவர் ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனே கிடையாது, அவர் ஒரு ஐபிஎஸ் படிச்சிருக்காரு அப்படிங்கிறதே தெரியல. ஏன்னா தெலுங்கானா மாநிலத்துக்கும் ஆந்திர மாநிலத்துக்குமே என்ன தொடர்பு அப்படிங்கிறத அண்ணாமலைக்கு தெரியலைங்கிறத எஸ் பி சேகர் கிழிச்செடுத்தார். காயத்ரி ரகுராம் அவங்களும் சில விஷயங்களில் அவங்கள டோட்டலாக வந்து காலி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு மனிதர் அப்படிங்கிறவங்க ஒரு இன்னொருத்தவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேசி அவங்கள டேமேஜ் பண்ணி இவர் பெரிய ஆளாகணும்னு நினைக்கிறாருன்னு எஸ் பி சேகர் சொல்லியிருந்தார். யாரை சொல்லியிருந்தார்னா இவர் கே டி ராகவன் மேட்ரு ரிலேட்டடாக விஷயங்கள் எல்லாத்தையும் பதிவு செஞ்சுருந்தார். அப்படியும் இந்தியா லெவலில் வந்து தமிழ்நாட்டில் இப்படி வந்து ஒரு அரசியல்வாதி உருவெடுத்ததே கிடையாது, இவர் வந்து ஒரு மோசமான அரசியல்வாதிகளுக்கு உதாரணம் அப்படிங்கிறது தான் எஸ் பி சேகருடைய ஸ்டேட்மெண்ட்டாக பார்க்க முடியுது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் எல்லாத்தையுமே ஓரம் தள்ளி விட்டுட்டு இவர் ஒய்யாரமாக உட்காரணும்னு ஆசைப்பட்டு ஒட்டுமொத்த பாஜகவையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கணும்னு ஆசைப்பட்டவர் அதுக்கு பி எல் சந்தோஷ் மூலியமாகவே நேரடியாக அமித்ஷா முன்னாடி வச்சு ஆப்படிச்சு இப்போது அப்படியே கப்சுப்புன்னு வந்து உட்கார வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்லாம் வெளியாயிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு செஞ்சிருக்காங்க. கவிதா அவர்கள் கொடுத்த ரிப்ளை அப்படிங்கிறது தமிழக பாஜகவுக்கு விழுந்த நெத்தியடியான பதில். அது மட்டும் இல்லாமல் டோட்டல் வாஷ் அவுட் அப்படின்னு வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் டோட்டல் வாஷ் அவுட், தெலுங்கானாவில் மொத்தமாக இருக்கக்கூடிய 119 தொகுதிகள் 60 இடங்கள் ஜெயிச்சா போதும், இப்பவே 87 இடங்களுக்கு தாந்தா சொந்தக்காரவங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ராஷ்ட்ரிய சமிதி கட்சி. அப்படி இருக்கும்போது 2 தடவை வந்து சிறப்பாக 10 ஆண்டு காலம் ஆட்சி பண்ணியிருக்காங்க. இப்போது அடுத்து வரக்கூடிய நவம்பர் 30ஆம் தேதி நடைபெறக்கூடிய எலெக்ஷன்லையும் அவங்க தான் ஜெயிக்க போகிறோம் அப்படிங்கிறத சூழ்நிறைச்சிருக்காங்க. தெலுங்கானாவில் வந்து சந்திரசேகர் ராவினுடைய ஸ்பீச் அப்படிங்கிறது இங்கே தமிழ்நாட்டில் கலைஞருடைய ஸ்பீச் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து ஒட்டுமொத்த தமிழர்களையும் கட்டி போடக்கூடிய பேச்சாக இருக்கும். அவர் உருதுமொழியில் 4 வார்த்தை உதிர்த்தார் அப்படின்னா அது கவிதையாக இருக்கும். ஒரு தேர்தலில் வந்து மக்களை போய் சந்திக்க போகிறாருன்னா அந்த பிரச்சார மேடையில் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க யாராக இருந்தாலும் அவங்க யார் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதே தெரியாமல் சந்திரசேகர் ராவ் பேசுகிறத நேரடியாக பார்த்து அவருடைய உதிர்த்தக்கூடிய வார்த்தைகளில் தன்னையே மறந்து மெய் மறந்து கைதட்டி ரசிக்கக்கூடிய ரசிகர்கள் கூட்டம் தெலுங்கானாவில் இன்னமும் இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அடுத்து வரக்கூடிய எலெக்ஷனில் காங்கிரஸ் பிஜேபியினுடைய எந்த விதமான தெய்வமே இல்லாமல் சந்திரசேகர் ராவ் தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைப்பார் அப்படின்னு தான் சர்வே ரிப்போர்ட் சொல்லுது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மாணவர்களுடைய பிணத்தின் மீது அமர்ந்து அதற்கு பிறகு எலெக்ஷனை சந்தித்தவங்க அப்படிங்கிற மாதிரியான புகார்கள்லாம் இருந்தது. அது ஒரு மாநிலம் உருவாகிறதுக்காக எல்லா மாநிலங்களுமே ஒரு மாநிலம் உருவாகணும் அப்படின்னா சில போராட்டங்கள் நடத்தி தான் வரணும். அப்படிப்பட்ட அளவில் வந்து தெலுங்கானா மாநிலம் உருவான வரலாறு அப்படிங்கும்போது இந்த வார்த்தைகள் எல்லாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியவர். அதுக்கப்புறம் மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட ஆளுநர் தமிழிசைக்கும் அவருக்கு வந்து ஆகவே ஆகாது. தமிழிசைக்கு ஒரு ஃபைல் அனுப்பிச்சாங்கன்னா அவங்க சைன் போட மாட்டாங்க. ரெண்டாவது தமிழிசையை இவர் வந்து மதிக்கவே மாட்டார் அப்படிங்கிற வார்த்தைகளையும் இந்த இடத்துல சுட்டி காட்ட வேண்டிய தேவை இருக்குது. ஆளுநரை மதிக்க மாட்டார், பிரதமரை மதிக்க மாட்டார், மக்களை மட்டுமே மதித்து மக்கள்கிட்ட வாக்கு கேட்டு அதன் மூலியமாக முதல்வர் சீட்டில் உட்காந்து தன்னுடைய மகளுக்கு சிறப்பான ஒரு சொற்பொழிவாற்றக்கூடிய வகையிலையும் அமைதியான ஒரு முகத்தையும் கொடுத்து 100 கோடி ரூபாய் ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகார் பெரிய அளவில் டெல்லியில் வந்து இன்றைக்கி அமைச்சர் ஒருத்தரையே உள்ளதுக்கி வச்சுருக்காங்க. ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த மனோஜ் சிசோடியாவையே. அப்படிப்பட்ட இது தெலுங்கானா சவுத் சைடில் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க பேர் கவிதா, போய் செக் பண்ணுங்கன்னு இடி அனுப்பிச்சி விட்டாங்க. ஆனால் இங்கே வந்து இடி 2 தடவை வந்து அவங்கள வந்து கூப்பிட்டு விசாரணை பண்ணாங்க டெல்லிக்கு. அப்படி இருந்தும் அடுத்து கவிதா வந்து கைது செய்யப்படுவார் அப்படிங்கிற மாதிரியான அச்சமெல்லாம் ஏற்படுத்தப்பட்டாலும் இன்ன வரைக்கும் கவிதா மேலும் கரைபடியாத கைகளாக தான் இருக்குங்கிறது இடியினுடைய ரிப்போர்ட் மூலியமாகவே தெரிய வருது. இப்படிப்பட்ட சூழலில் தெலுங்கானாவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நவம்பர் 30ஆம் தேதி எலெக்ஷனை சந்திக்க போகிறாங்க. மறுபடியும் அவர் வருவாரா இல்ல காங்கிரஸ் இல்ல பிஜேபி ஏதாவது ஒன்று தொங்கு சட்ட பேரவை அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான பாஜக பெரிய அளவில் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில அண்ணாமலை அங்கே போய் உட்காந்து மீட்டிங் போட்டு இப்போ தெலுங்கானாவுக்கான இமேஜை ஏத்தி கொடுத்துட்டு வந்திருக்காரு. இது பாஜகவுக்கு அண்ணாமலையை மறுபடியும் கூப்பிட்டு வச்சு தலையில நங்குன்னு கொட்டி வச்சு அனுப்ப போறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்லாம் வெளியாயிட்டு இருக்கு. குரூப் 2 தேர்வு அங்கே ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா எலெக்ஷன் பேஸ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சந்திரசேகர் ராவ் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணியிருக்காரு. டிசம்பர் மாசம் நவம்பர் மாசம் நடக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்,
அதை வந்து நிறைய அரசு பணியாளர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த தேர்வை தள்ளி வச்சிருக்காரு ஜனவரி மாதத்துக்கு. இந்த ஒரு விஷயத்தினால வந்து பாதிக்கப்பட்ட ஒரு மாணவி அசோக் நகரை சேர்ந்த விடுதி எப்படி விடுதியில் வந்து பெண் ஒருவர் தற்கொலை பண்ணியிருக்காங்க. இதை வந்து மற்ற எதிர்கட்சிகள் எல்லாமே கையில் எடுத்து யாரை கேட்டு நீங்கள் எலெக்ஷன் தேர்வு நடத்துகிறத தள்ளி வச்சிங்க அப்படிங்கிற விஷயம். இதுக்கு காரணம் வந்து சந்திரசேகர் ராவ் முதல்வர் தான் இதுக்கு பொறுப்பு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான டிஸ்ட்டு இப்போ கிளப்பி விட்டுருக்காங்க. ஸோ கவிதா அவர்கள் அண்ணாமலையோட போராடி சில ஒரு இமேஜ் ஏற்றிருக்காங்க. இந்த தற்கொலை அப்படிங்கிறது தெலுங்கானாவில் சந்திரசேகர் ராவுக்கு ஒரு நெகட்டிவ் இமேஜை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. ஸோ இருவேறு கட்டங்கள் நவம்பர் 30ஆம் தேதிக்குள்ளே அடுத்து தெலுங்கானாவில் என்னென்ன நடக்க போகுதுங்கிறது தெரியல. ஆட்சி மாற்றம் நடைபெறுமா இல்லை மக்கள் வந்து ஏற்கனவே சிறப்பாக ஆட்சி செய்தவர்கள் நல்லா ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்களுடைய திட்டங்களை தான் மக்கள் மத்தியில் முன் வச்சுருக்கோம் அப்படிங்கிற விஷயங்களை மையப்படுத்தி கவிதா சில விஷயங்களை வந்து முன்னிலைப்படுத்தியிருக்காங்க. அது ஏபிபி நெட்ஒர்க் கொடுத்துருக்கக்கூடிய அந்த டிஸ்கஷன் அப்படிங்கிறது ஓப்பன் பிளாட்ஃபார்ம்ல ரொம்ப ஒய்யாரமாக அவர் பேசிய பேச்சுங்கிறது இந்தியா முழுவதும் கவிதானா யாரு அப்படிங்கிற அந்த வார்த்தையை தேடி நிறைய பேர் கூகுளில் சர்ச் பண்ணியிருக்காங்க. 47 கட்சிகளுக்கு பெண்களுக்கான இடஒதுக்கீடை வந்து எப்போ அமல்படுத்த போறீங்கிற கேள்வியை கேட்டிருக்காங்க. பாராளுமன்றத்தில் நீங்கள் நிறைவேற்றுறது பற்றி மேட்டர் கிடையாது, ஆனால் எங்களுக்கு எப்போ எங்களுக்கான இடத்தை கொடுக்க போறீங்க அப்படிங்கிற கேள்வியை முன்னிலைப்படுத்தி தம் இந்தியா முழுவதும் 47 கட்சிகளுக்கு ரிட்டர்னில் எழுதி லெட்டர் எழுதி அனுப்பிச்சிருக்காங்க கவிதா அவங்க. ஸோ இப்படி அது மட்டும் இல்லாமல் தென்னிந்தியாவில் உங்களால் கால்பதிக்கவே முடியாது, பாஜக அப்படிங்கிற கட்சி வந்து தென்னிந்தியாவில் ஜீரோ அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்காங்க. ராகுல் காந்தி கூட பாராளுமன்றத்தில் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு, தமிழ்நாட்டு பக்கம்லாம் உங்களால் நினச்சி கூட பார்க்க முடியாது. ஆனால் கவிதா உதிர்த்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த தென்னிந்தியாவிலையும் பாஜக ஜீரோ தான் அப்படிங்கிறத புரிய வச்சுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஆந்திராவினுடைய பாஜக தலைவர் என்டிஆருடைய மகளாக இருக்கக்கூடிய புரந்தரேஸ்வரி அவங்க வந்து வாரிசு அரசு பண்ணலையா அப்படிங்கிறதையும் அந்த ஏபிபியினுடைய நெட்ஒர்க்கினுடைய அந்த டிஸ்கஷனில் அவங்க மையப்படுத்தியிருக்காங்க. ஸோ வாரிசு அரசுகளுக்கு எதிராக செயல்படுவதாக பாஜக ஒரு தனி பிம்பத்தை ஏற்படுத்தி இங்கே இருக்கக்கூடிய திமுக அரசையும் சவுத் சைடில் இருக்கக்கூடியவங்களையும் அசிங்கப்படுத்துகிறாங்க. அது தேவையற்ற ஒன்று. உங்களுடைய நல்ல திட்டங்களை மக்கள் மத்தியில் முன்வைங்க, திட்டங்கள் எதையுமே செயல்படுத்தாமல் இந்துக்களுடைய ஒற்றுமையை குலைக்கக்கூடிய வகையில் சில விஷயங்களை செய்கிறதுங்கிறது தவறான விஷயம், நானும் இந்து தான் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை வந்து கவிதா அவர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கே ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறத நாங்கள் முன்னிலைப்படுத்துகிறோம், எங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரங்களோடையும் எதிர் வீட்டுக்காரங்களோடையும் நாங்கள் சண்டை போட்டுக்கிட்டது கிடையாது, பட் நீங்கள் வந்து பாஜக என்ன செய்கிறீங்க அப்படின்னா எங்களுக்குள்ளே வந்து பிரிவினையை ஏற்படுத்துகிறீங்க. இங்கே பிரிவினை தேவை கிடையாது, சமத்துவமும் சகோதர தத்துவமும் தான் தேவை அப்படிங்கிற வார்த்தையை முன்னிலைப்படுத்தி நெத்தி பொட்டில் அடித்த மாதிரி அவங்க பேசின பேச்சு அப்படிங்கிறது ஒரு சாதாரண சாமானியன் பேசிய பேச்சாகவும் சாதாரண சாமானியனுடைய குரலாகவும் நம்ம வீட்டு பிள்ளை எப்படி போய் வந்து பேசுவாங்களோ அந்த மாதிரியான ஒரு பேச்சை ஒரு கிடைக்கக்கூடிய மேடையில் கிடைக்கக்கூடிய நேரத்தில் சிறப்பாக பேசி அமர்ந்திருக்கிறார். அது தெலுங்கானாவினுடைய இமேஜை ஏகபோகத்துக்கும் உயர்த்திருக்கு, அவருடைய தந்தைக்கு பெருமதிப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார், நல்லா பிள்ளையை வளர்த்திருக்காங்க அப்படிங்கிற வார்த்தையோடு நிறைவு செய்யலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.